ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான 5 ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 பிஸ்னஸும் ரொம்பவே லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லிக்க இந்த 5 ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆகுது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஐடியாவாகவும் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பிஸ்னஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுபோல் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2023 பெஸ்ட் ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம், பெஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். இது போல் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்கோம். எல்லா வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு ஃபோல்டர் இருக்குமோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கோகனட் ஹோல்சேல் பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறப்ப டேரெக்டாக ஃபார்மர்ஸ்ட்டாக கோகனட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண கோகனட்டை நீங்கள் ஒரு சின்ன ஷாப் போட்டு ரீட்டைல் பிரைஸ்க்கும் லோக்கல் ஏரியாவுக்கு சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏரியாவில் இருக்க சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு, ஹோட்டல்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்ளை பண்ணலாம். அதே போல் கேட்டரிங் டீமை காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு தேவைப்படுறப்ப பல்க் ஆர்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சப்ளை பண்ணிக்கலாம். மேரேஜில், வெட்டிங்லலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் கோகனட் கொடுக்குற பழக்கம் இருக்கும், அவங்கள்ட்டையும் ரீச் பண்ணிட்டோம்னா பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இதில் நம்ம சென்னை கோயம்புத்தூர் சைட்லலாம் ஷாப் போட்டு மார்க்கெட்டுக்கு பெஸ்ட்டு ஹோல்சேல் பிஸ்க்கு சப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக வேறு லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் சின்ன லெவலில் நம்ம பண்ணுறப்ப 2000 கோகனட் ஒரு பார்சல் சர்வீஸ் பண்ணுற பஸ்ஸில் போட்டு வச்சோம்னா மார்னிங் பிக் பண்ணி நம்ம ஆர்டர் எடுத்த இடத்துக்கு சப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஆர்டர்ஸ் நிறையா எடுத்துட்டோம்னா நம்ம லாரியில் ஏற்றி கூட பிளேஸ் டு பிளேஸ் சப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக பெஸ்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மொபைல் அக்சசரிஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் ஏகப்பட்ட வேஸில் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். பேக் கவர்லேருந்து ஸ்க்ராச் கார்டு, மெமரி கார்டு, பென்ட்ரைவ்னு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம லோ காஸ்ட்டில் வாங்கி ஹை ப்ரைஸில் நம்மளால் நிச்சயமாக சேல் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் மார்க்கெட்டில் நல்ல நேம் வாங்கிட்டோம்னா மொபைல் அக்சசரிஸ் பிஸ்னஸ் மாதிரி வேறு எந்த பிஸ்னஸுமே ஈஸியான ப்ராஃபிட் கிடைக்காது. நீங்கள் சின்னதாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி ரீட்டைல் பேஸ்க்கும் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணலாம். அதே போல் நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சளவு உங்கள் ப்ராடக்ட்டை அதோட ப்ரைஸ் பெஸ்ட்டாக சொல்லி நம்ம சேல் பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் உங்கள் ஷாப்லேயே நீங்களும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதாகவும் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் அதிக லெவலில் ப்ராஃபிட் கெயின் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் கூட சிம்பிளாகவே 1000 ரூபாய் ஒரு டிஸ்பிளேக்கே ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஹோல்சேலில் ப்ராடக்ட் நீங்கள் சென்னையிலேயே வாங்கிக்கலாம். அதே போல் நார்த் சைடில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்ல லோ காஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும். இதே நம்ம ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் கேஸ் கவர், பென்ட்ரைவ் எல்லாம் க்ரியேட்டிவ் டிசைனில் ஆன்லைனில் சேல் பண்ணுறப்போ அதிக ஆர்டர்ஸ் எடுத்து சேல் பண்ணிக்க முடியும். அதே போல் கேஸ் கவரில் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து சேல் பண்ணலாம், அதுவும் செம்மையாக ரன் ஆகும். இதை நம்ம ஆன்லைனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டால் எல்லாம் ப்ரொமோஷன் ஆட் போட்டும் நிறையா மக்களுக்கு ரீச் பண்ணி அதிக அளவில் ஆர்டர்ஸ் எடுத்து பக்காவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது எக் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸும் சிமிலர் டு கோகனட் ஹோல்சேல் பிஸ்னஸ் தான். நம்ம இதுக்கும் ஒரு ஷாப்பை செட் பண்ணிவிட்டு ரீட்டைல் பேஸ்க்கும் சப்ளை பண்ணலாம். அப்புறம் சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ஹோட்டல்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்டு, பேக்கரிஸ்க்கு சப்ளை பண்ணலாம். இதில் நஷ்டமே அதிக அளவில் இருக்காது. டேமேஜான எக்ஸு கூட பேக்கரியிலலாம் எடுத்துப்பாங்க. ஸோ டேமேஜான எக்ஸ் எல்லாம் பேக்கரிக்கு சப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸ் சின்ன லெவலே ஸ்டார்ட் பண்ணுறப்ப டோட்டலாக ஒரு 10 ஆர்டர் ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க எல்லா மளிகை ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, பேக்கரிஸ்னு போய் அப்ரோச் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லி ஆர்டர் கேளுங்க. உங்களோட ப்ரைஸ் அவங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 பேருக்கு ஒரு ஷாப்புக்கு 1000 எக் விதம் சப்ளை பண்ணிட்டு வந்தாலே ஒரு நாளைக்கு 10000 எக் வரைக்கும் சப்ளை பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டரிங் டீம்கிட்ட பேசி வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஃபுட் ஆர்டரில் எக் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இதே போல் யாருக்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் நீங்களும் யோசிச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வேறு லெவலில் ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிறது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஹோல்சேல் பிஸ்னஸ். இதுக்கு நம்மளே ஸ்நாக் மேக் பண்ணுன்ற தேவையில்லை, நீங்கள் குடிசை தொழில் பண்ணுறவங்களை ஸ்ட்ரெயிட்டாக அப்ரோச் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். கடலை மிட்டாய், மிக்சர், அதுக்கப்புறம் முறுக்கு, எள்ளுருண்டை, தேன் மிட்டாய், பிஸ்கட்ஸ்னு தயாரிக்க குடிசை தொழில் பண்ணுறவங்களை காண்டாக்ட் பண்ணி பல்க் ஆர்டராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாக் வச்சுக்க ஒரு ஷாப் எடுத்து அந்த ஷாப்பில் நீங்கள் ஸ்நாக்ஸ் கடைன்னு போட்டு ரீட்டைல் பேஸ்க்கும் சப்ளை பண்ணலாம். அதே போல் ஹோல்சேல் பேஸ்க்கு லோக்கல் ஏரியாவில் எல்லா மளிகை ஷாப்ஸ், பெட்டி ஷாப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு எல்லா பிளேஸ்லேயும் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஆர்டர் எடுத்தாலே நல்ல ஆர்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் ஆன்லைன்லேயும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். பேக்கிங் ஹைஜீனிக்காக போட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் ப்ரொமோஷன் அட் கிரியேட் பண்ணியும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணியும் சேல் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் நல்ல ரீச் கிடச்சி நல்ல ரிவ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் பல்க் ஆர்டர்ஸாக இந்தியா ஃபுல்லாகவே இருந்து வர வாய்ப்பு இருக்குது.
அடுத்தா நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மென்ஸ் கார்மெண்ட்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ். மென்ஸ் கார்மெண்ட்ஸ்க்கு அதிக அளவில் ஷோரூம்லாம் பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் இருக்கிறதால இதுக்கு பெருசாக யாரும் திங்க் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன ஷாப்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணியும் நம்ம ஹோல்சேல் ஷாப் ரன் பண்ணுறப்ப இந்த பிஸ்னஸ் வேறு லெவலில் ரன் ஆகும். நீங்கள் இதிலேயே ரெண்டு டைப்பாக பண்ணலாம். ஒரு டைப் டிசைனிங் டிஷர்ட்ஸ்லாம் வாங்கி ஹோல்சேல் பிஸ்க்கு சப்ளை பண்ணலாம். இன்னொரு மெத்தடில் பிளெயின் டிஷர்ட்டாக நம்ம ரொம்ப லோ காஸ்ட்டில் வாங்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணியும் ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணுறதுக்கும் சின்ன ஷாப் ஒன்று செட் பண்ணிவிட்டு ரீட்டைல் பேஸ்க்கும் சேல் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்கள் ஏரியாவை சுற்றி ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்டை ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்க சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் போய் ஆர்டர் எடுத்து உங்களோட கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் குவாலிட்டியாகவும் நல்ல ப்ரைஸாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஹோல்சேல் பேஸ்க்கு திருப்பூரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கிருஷ்ணகிரி பெங்களூர்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் ரொம்பவே லோ காஸ்ட்டில் வாங்கணும்னா மும்பை சைடில் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் தான் அதுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் டிஷர்ட் மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸு லோயர்ஸு அப்புறம் ஜீன்ஸு பேண்ட்ஸு ஷர்ட்ஸ்னு எல்லாமே ஹோல்சேல் பேஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும்.